மாதிரியா இது? நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? எனக்கு நல்லா இருக்கு, அதான் செய்யறேன். என்ன மல்லிகா ரொம்ப டூ மச்சா பேசிட்டு இருக்க? ஏன் உனக்கு வேற நான் தனியா சொல்லணுமா? அவங்க அவங்க வேலையை மட்டும் அவங்க அவங்க பாருங்க, அடுத்தவங்க விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கற? நீங்க எல்லாம் அப்படி நடந்துக்கும் போது நான் இப்படிதான் நடந்துக்க முடியும்? நாங்க எப்படி நடந்துகிட்டோம்? நான் சொத்தை எழுதி கேட்டதுக்கு ஒட்டு மொத்தமா எல்லாரும் முடியாதுன்னு சொல்லி சாதிச்சிட்டீங்கல்ல. அதனாலதான் நானும் இப்படி நடந்துக்கிறேன். என்ன மல்லிகா இதெல்லாம்? என்னதான் கோவம் வருதுனால அக்கா சாப்பாடு மலையா கோவத்தை கட்டுவாங்க? கொட்டிக்கிறதுக்கு தான் நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல. எல்லாத்தையும் நீங்களே கொட்டிக்கோங்க. உங்களுக்கு தான் வெக்கம், மானம், சூடு, சொரண எதுவுமே இருக்காதே. இந்த வீட்ல எல்லாருமே உழைக்காம உட்கார்ந்து சாப்பிடுற ரகம். எந்த ஆம்பளை இந்த வீட்டுல வேலைக்கு போறான்? வெட்டி சாப்பாடு சாப்பிடுறவங்களுக்கு வீண் பேச்சு எதுக்கு? பேசாம எல்லாரும் போய் கொட்டிக்கோங்க, போங்க. மல்லிகா தனியா பேசணும். எனக்கும் உனக்கும் என்னடி பேச்சு வேண்டி கிடக்கு? உனக்காக தான் வீட்டுல யாரும் இல்லாத நேரமா பார்த்து உன்கிட்ட பேச வரேன். உன் புருஷன் மேல கோவமா இருக்க, குழந்தை பசியில அழுதா கூட பால் கொடுக்க மாட்டேங்கிற, நீயும் சாப்பிட மாட்டேங்கிற, பட்னியா இருக்க, என்னால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல. இப்ப பாரு, உனக்கு என்ன பங்கு தானே வேணும்? ஆமா, அதான் இப்ப நடக்காது போல இருக்கே. எல்லாரும் உனக்கு தானே சப்போர்ட் பண்றாங்க. நீ தப்பு பண்ணிட்ட மல்லிகா. நிறைவேற்றி வைப்ப. பங்கு வேணும்னு ஆசை இருந்திருந்தா அத நீ என்கிட்ட தனியா வந்து கேட்டிருக்க வேண்டியதானே. அவ்வளவு பேர் முன்னாடி நீ கேட்டது தப்புதான் மல்லிகா. அக்கா கிட்ட தங்கச்சி பங்கு கேக்குறது யாருக்கு தான் பிடிக்கும்? ஓ, எல்லார் முன்னாடியும் கேட்டது தான் தப்புன்றியா? நான் ஒரு மடச்சி முட்டாள். சரி, இப்போ நம்ம தனியா தானே இருக்கோம். இப்போ எனக்கு எழுதி கொடு. எழுதி தர, பங்கா இல்ல, உனக்கு முழுசா எழுதி கொடுத்துறேன். எனக்கு ஒண்ணு தெரியணும் மல்லிகா. என்ன தெரியணும்? உன்னை நான் ஏமாத்தி சுயநலமா இருக்கேன்னு எப்ப தோணுச்சு? நான் செத்த பிறகுதான் எனக்கு தோணுச்சு. என்னது? புவனேஸ்வரி செத்த பிறகுதான் எனக்கு தோணுச்சு. புவனேஸ்வரி செத்ததுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இவ்ளோ நாள் புவனேஸ்வரி இருந்தா தொழில போட்டி இருந்துச்சு, இப்ப அவ இல்ல, அதனால நம்ம தனித்தனியா பிசினஸ் செய்ய வேண்டிதானே. தாயும் புள்ளனாலும் வாயு வயிறும் வேறந்தா சொல்லிருக்காங்க. அது மாதிரிதான் அக்கா தங்கச்சியா நாம இருந்தாலும் எனக்காக நீ சாப்பிட்டா ஏன் பசி தீந்துருமா? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அவங்க அவங்க சுயநலமா இருக்கிறதுல தப்பே இல்ல. நீங்க பார்த்தாமர, உனக்கு விளக்கம் சொன்னாதான் நீ பங்கு தருவியா? அப்புறம் எதுக்கு நீ வீணா பேசிட்டு இருக்க?
உண்மையிலேயே எனக்கு சொத்தை எழுதி தரணும்னு உனக்கு மனசு இருந்தா முதல்ல அதை செய். பத்திரத்தை இப்பவே என்கிட்ட ஒப்படைச்சிரு. அவ்வளவுதானே, என் கூட வா. வெத்து பத்திரம், இதை நீ பத்திரமா வச்சுக்கோ. கூடிய சீக்கிரமே உன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி கழுத்து போட்டு கொடுத்துறேன். இது யாருக்கும் தெரிய வேணாம். எழுதி கொடுத்த பிறகு யாருக்கும் தெரிஞ்சு எந்த நஷ்டமும் கிடையாது. ரொம்ப சந்தோஷம். மல்லிகா, கையில என்ன? அது பத்திரம் தானே? அந்த பத்திரத்தை என்ன கொடு. முடியாது மல்லிகா, மரியாதையா கேக்குறேன். ஒழுங்கா அந்த பத்திரத்தை என்ன கொடுத்துரு. ஒழுங்கா முடியாது. கேட்டுட்டே இருக்க. ஐயோ ஐயோ, வேணாங்க. அந்த பத்திரத்தை கொடு மல்லிகா. கொடு சொல்றல்ல. இவள் நம்பி நீ வெத்து பத்திரத்திலே கழுத்து போட்டு கொடுற அளவுக்கு தொலைஞ்சிட்டல. இல்லைங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. கடைசி வரைக்கும் கூட இருக்க போறது நீங்க தாங்க. இந்த சொத்தெல்லாம் கிடையாதுங்க. அதனாலதான் மல்லிகாக்கே கொடுத்துடுறேன். நாம சம்பாதிச்சுக்கலாமே. ஐயோ தாமர, நீ பொண்டாட்டி. நீ ரத்தமும் வேர்வையும் சிந்தி உழைச்ச உழைப்ப யாருக்கோ தாரவாத்து கொடுக்கறது என்னால பார்த்து சும்மா இருக்க முடியாது. இவ இவ்வளவு சுயநலமா இருப்பா நான் கொஞ்சம் நினைச்சு பாக்கல. எவ்வளவு தந்திரமா, யாரு இல்லாத நேரமா பார்த்த. உங்ககிட்ட தங்கச்சி பாசத்தை காட்டி நைசா எழுதி வாங்கலான்னு பாத்துருக்கல. இது எனக்கும் எங்க அக்காக்குமான தனிப்பட்ட பிரச்சனை. இதுல தலையிடறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. எங்க அக்காவே சம்மதிச்சு கையெழுத்து போடும் போது உங்களுக்கு என்ன வந்துச்சு? அந்த பத்திரத்தை மரியாதையா என்கிட்ட கொடுங்க. என்னது பத்திரம் தானே வேணும்? ஏய் ஐயோ, ஏய் என்னங்க என்ன பண்றீங்க? என்னங்க இந்த பத்திரம் வச்சுங்க. தாமர, இது ஓ நாடகம் தானே? ஐயோ, எனக்கு சொத்தை எழுதி கொடுக்கறதா சொல்லிட்டு உன் புருஷனுக்கு போன் பண்ணி சொல்லி ரகசியமா வர சொல்லிட்டியா? ஐயோ, பாத்தீங்களா மல்லிகா என்ன சொல்றான்னு? பாத்தீங்களா எதுக்குங்க இப்ப அத கிழிச்சு போட்டீங்க? கிழிச்சு போடாம நீ பதத்தை கொடுக்கறத பாத்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? நேத்துல இருந்து இவ பண்ற ஒவ்வொரு அட்டிலத்தையும் நானும் பாத்துட்டா இருக்கேன். விமல் கூட சண்டை, பெத்த குழந்தை கூட சரியா கவனிக்கிறது இல்ல. இது எல்லாத்தையும் செஞ்சு சொத்தை எழுதி வைக்கலான்னு பாக்குறா? ஏன் தாமரை எனக்கு எழுதி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? இந்த பத்திரத்தை கிழிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த சொத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஏபார், நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என்னங்க? நீ இருக்கிற வரைக்கும் நடக்காதுல்ல? நான் பாத்துறேன் மல்லிகா. நான் சொல்றத கேளு. என்னங்க இங்க பார்த்தாமற? இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் பண்ண, அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல நினைச்சுக்க. இது நான் உனக்கு கொடுக்கற எச்சரிக்கை. என்ன நீ அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வரேன். எங்க மேல வாங்க பேசலாம்.
கதவை மூடு. மல்லிகா, கதவை மூடுங்க அண்ணி. எதுக்கு மல்லிகா என்ன இவ்ளோ அவசரமா வர சொன்ன? நான் எங்க வர சொன்னேன்? புவனேஸ்வரி தான் வர சொன்னா. என்னது, புவனேஸ்வரி மேடம் தான் வர சொன்னாங்களா? என்ன உளறுற நீ? இனிமே இந்த குடும்பத்துக்கு நான் புவனேஸ்வரி தான். அதாவது புவனேஸ்வரி மாதிரி இந்த குடும்பத்தை உண்டில்ல நோக்கி கெடுக்க போறேன். அது சம்மதமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் உங்களை இங்க அவசரமா வர சொன்னேன். அது சரி, சொத்துல பங்கு கேட்டியே, தாமரை என்ன முடிவு எடுத்திருக்கா? அதுதான் நான் இப்ப சொல்ல வந்தேன். எனக்கு சொத்தை பிரிச்சே ஆகணும். பாதி சொத்தை நான் அடைஞ்சே ஆகணும். மீதி சொத்தையும் அந்த தாமரை கிட்ட இருந்து நான் புடுங்கி ஆகணும். தாமரை எந்த ஆதரவும் இல்லாம நடு தெருவுல நிக்கணும். மல்லிகா, நீயா நீயா இப்படி எல்லாம் பேசுற? அதத்தான் நான் முதலியே சொன்னேல்ல, புவனேஸ்வரி மாதிரி நான் இந்த குடும்பத்தை கெடுக்க போறேன்னு. இவ்வளவு வருஷமா நான் தாமரைக்காக உழைச்சதெல்லாம் போதும். என் உழைப்பு இனி என்கிட்ட வரணும். என் உழைப்ப சாப்பிட்ட தாமரை அதை எனக்கு திருப்பி தரணும். அது வரைக்கும் நான் அவளை விட மாட்டேன். அதுக்கு உங்களோட உதவி எனக்கு வேணும் அண்ணி. புவனேஸ்வரி கிட்ட இருந்து நீங்க எப்படியெல்லாம் வேலை செஞ்சீங்களோ அதே மாதிரி நீங்க என்கிட்ட இருந்து அப்படியெல்லாம் வேலை செய்யணும். புவனேஸ்வரி எப்படி உங்களை கவனிச்சுக்கிட்டாலோ அதே மாதிரி நான் உங்களை கவனிச்சுக்கிறேன். இனிமே இந்த பாசமலர் மசாலா கம்பெனிக்கு வந்துருங்க அண்ணி. இனிமே இந்த பாசமலர் மசாலா கம்பெனி நம்மளோடது. சரி மல்லிகா, தாமரை கிட்ட இருந்து சொத்து வாங்கி உன்கிட்ட சேர்க்க வேண்டியது என்னோட கடமை. உன் ஆசைய நான் நிறைவேற்றி வைக்கிறேன். மொத்த சொத்தையும் உன் கைக்கு வர மாதிரி நான் பண்றேன். அதுக்கேத்த மாதிரி இப்பவே குடும்பத்துல வினைய கொளுத்தி போடுறேன். ஆனா இதெல்லாம் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன கவுத்துற கூடாது என்ன? ஏன் நீ அப்படி சொல்றீங்க? என்ன இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க. இன்னைக்கு அடிச்சுக்குவீங்க, நாளைக்கு கூடிக்குவீங்க. நான் வெளியில இருந்து வந்தவ தானே, என்ன நாளைக்கு கட்டி விட்டுட்டீங்கன்னா? அண்ணி, இனிமே அதுக்கு வாய்ப்பே இல்ல. நானும் தாமரையும் ஒன்னாகிறதுங்கிறது நடக்காத விஷயம். என்ன ஏமாத்தணும்னு எப்ப அவ முடிவு பண்ணிட்டாலோ அப்பவே எங்க சொந்த பந்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சொல்லிட்டேல, இனிமே நடக்க வேண்டியது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வாங்க. எனக்கு மல்லிகா ஏதோ தெரியாதனமா பேசிட்டாங்க. அதுக்காக நீங்க வேலைக்கு போயிடுவீங்களா? நம்ம கம்பெனி உங்களை நம்பி தானே நடத்துற. நீங்க போயிட்டு அதெல்லாம் யாருங்க பாத்துப்பாங்க? கண்டிப்பா நீங்க வேற வேலைக்கு எல்லாம் போக கூடாது. இல்ல தம்பி, நான் கண்டிப்பா போவேன். இதுக்கு நீ சம்மதிச்சதான் ஆகணும். நான் எதுக்கு இன்னும் இந்த கம்பெனில வேலை செய்யணும்? இது வரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் போதும். இனிமே எனக்கு நான் ஒரு வேலை பார்த்து சம்பாரிச்சு அந்த பணத்துல நான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே அந்த முடிவை மாத்திக்க முடியாது. நீங்க மாத்திதாங்க ஆகணும். நீங்க வேலைக்கு போறதுக்கு சொல்ற நியாயத்தை என்னால ஒத்துக்க முடியாது. நீங்க சுய சம்பாத்தியத்துல வாழ போறோம்னு சொல்றதுல என்ன சமாதானப்படுத்த சொல்றது? மல்லிகானால தானே வேற வேலைக்கு போறீங்க, அதானே உண்மை? நீங்க போக கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன் பேச்ச கேளுங்க. இப்ப தாமரை, நான் வேலைக்கு வந்து சேரேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன். இனி உன் பேச்ச கேட்க முடியாது.
எனக்கும் இந்த பாசமலை கம்பெனிக்கும் இனி எந்த சம்மந்தமும் கிடையாது. எப்போ உன் தங்கச்சி கம்பெனியில பங்கு கேட்டாலோ, எப்போ அதை முழுசா நீ உன் தங்கச்சிக்கு தாரவாத்து கொடுக்கணும்னு நினைச்சியோ, அப்பவே எனக்கும் இந்த கம்பெனிக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால என்ன தடுக்காத, நான் வேலைக்கு போறேன். எங்க எங்க நான் சொல்றது போடா போ, அங்கேயும் உன் பொழப்புல மண்ணுதான் விழும். போ. ஹலோ, HM கன்ஸ்ட்ரக்ஷன், ஜிஎம் ஸ்பீக்கிங். யாரு? ஹலோ சார், நான் பாரியோட மிஸ்ஸஸ் தாமரை பேசுறேன். எந்த பாரி? அதான் சார், இன்னைக்கு புதுசா வேலையில சேர்ந்திருக்காருல்ல. ஓ, மிஸ்ஸஸ் பாரியா நீங்க? அவர் நம்பருக்கே நீங்க பேசிருக்கலாமே, எதுக்கு எனக்கு கால் பண்றீங்க? இல்ல சார், நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் போன் பண்ணேன். சொல்லுங்க சார். நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, என் புருஷன் ஒரு ஃப்ராடு சார். தயவு செஞ்சு அவரை வேலையில வச்சுக்காதீங்க சார். என்ன சொல்றீங்க? நாங்க பாசமலர் மசாலான்னு ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கோம். என் கம்பெனில 100 பேருக்கு வேலை கொடுத்து வாழ வச்சிட்டு இருக்கேன் சார். ஆனா என் புருஷன் அதெல்லாம் மதிக்காம என்ன ஒரு அடிமை மாதிரி நடத்துறாரு சார். அது மட்டும் இல்ல சார், ஒரு நல்ல குடும்ப தலைவனா இல்லாம என்ன கேவலமா சந்தேகப்படுறாரு. எனக்கு இப்பதான் சார் ஒரு குழந்தையே பிறந்தது, அத கூட சந்தேகப்படுறாரு சார். He is unfit சார். அது மட்டும் இல்ல சார், என் கம்பெனி பேரை சொல்லி வெளியில கடன் வாங்கி ஜாலியா பொழுத போக்குறாரு. நான் தட்டி கேட்டா என்கிட்ட கோச்சுக்கிட்டு டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு பணம் கேக்குறாரு. அவர் ஒரு ஃப்ராட் சார். இதே மாதிரி ஒரு பிரான் எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை செஞ்சு நிறைய பணத்தை திருடிட்டாரு. பதினஞ்சு நிமிஷம் பேசிருக்கேன். எங்க நம்ம குழந்தை மேல சத்தியமா